வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பால் மற்றும் தயிர் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் வரை உயர்த்திய ஹட்சன் சீனிவாசா நிறுவனங்கள் நடப்பாண்டில் 3வது முறையாக விலையை உயர்ந்ததால் மக்கள் அவதி. மதுரை அழகர் கோவிலில் ஆடி தேரோட்டு விழா கோலாகலம். பக்தி பரவத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள். காஷ்மீர் பயங்கரவாதிகள் தாக்குதலில் காயமடைந்த மேலும் ஒரு வீரர் நிஷாந்த் வீரமரணம். தமிழகத்தைச் சேர்ந்த லட்சுமணின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம். இவங்க நகை வாங்கி கொடுக்கலையான்னு புருஷங்கிட்ட சண்டை போடாம இவங்களே நகையை செஞ்சு வியாபாரம் பண்ணி மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சம்பாதிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோவையில் திமுக சுவரொட்டிகளை பாஜகவினர் கிழித்து எறிந்து போராட்டத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ள. அனுமதியின்றி திமுகவினர் மீண்டும் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு. அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓபிஎஸ் தொடர்ந்து வழக்கு. வாதங்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஆடி பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூரில் அடிப்பம்ப் மீது கான்கிரீட் போடப்பட்ட விவகாரம் கைதான ஒப்பந்ததாரருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. மின்வாரி அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தவர்கள் மீது மின்சார மீட்டரை வீசிய ஊழியர். சரி பண்றோம், முடிஞ்சிருச்சு. வீடியோ பரவிய நிலையில் பணியிடை நீக்கம் செய்து மின்வாரியம் நடவடிக்கை. குஜராத்தின் ஜாம் நகரில் செயல்படும் தனியார் விடுதியில் பயங்கர தீ விபத்து. பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. வால் கிரிப்டோ பரிவர்த்தனை நிறுவனத்தில் 370 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம், மத்திய அமலாக்கத்துறை நடவடிக்கை.